ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல் கேக், சூப்பரான டேஸ்டான எம்மி ஒரிஜினல் ஆரஞ்ச் ஃப்ரூட் ஜூஸ் கேக் தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஆரஞ்சு பழம், ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டேங்க. அதோட தோலை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் அளவு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பீலாப்பை, இந்த ஸ்கின்னோட பீலை வந்து எடுத்து நம்ம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஆனால் கூடவும் போயிடக்கூடாது, குறைச்சும் போயிடக்கூடாது. இந்த அளவு நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவு நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தோல் எடுத்தாச்சு, அந்த ஸ்கின் எடுத்து பீலாப் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை பாதியாக கட் பண்ணி ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஜூஸ் பாருங்கள். இந்த ஜூஸ் எடுக்கிறப்ப எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குண்டு. இது தாங்க இந்த ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஜூஸ். இதில் செய்கிற கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெறும் ஆரஞ்சு கலர் ஜூஸை குடிக்க விட நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி கேக் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பஃபியாக ஸ்பாஞ்சாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இது நியூ இயர் அன்னைக்கு செய்கிற ஸ்பெஷல் நியூ இயர் ஸ்பெஷல் கேக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து மூணு எக்கு எடுத்துக்கணும் கேக் செய்கிறதுக்கு. உங்களுக்கு எக்கு பிடிக்கலாட்டி மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எக்கு மூணையும் நான் வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு 2-3 செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ 2-3 செகண்ட் பீட் பண்ணியாச்சு. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் ரொம்ப இருக்கிறதுலே சின்ன ஸ்பூனில் தான் ஊற்றணும். வெண்ணிலா எசன்ஸ் கூட ஊற்றினோம்னா ஆரஞ்சு, நம்ம ஃப்ரூட்டோட ஆரஞ்சு ஜூஸில் எடுத்து செஞ்ச ஃப்ரூட்டோட கேக் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுல சின்ன ஸ்பூன், 1/4 டீஸ்பூனில் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 3/4 கப்பு அளவு நீங்கள் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பீட் பண்ண கிரீமி பதத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ பீட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் வந்து 1/3 கப்பு நீங்கள் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி நீங்கள் நல்லா மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கிரீமி பதமாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தோடனே நம்ம பீட்டரை ஆஃப் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி நம்ம தனியாக வச்சுட்டு நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணிக்கலாம். விஸ்கி யூஸ் பண்ணி மைதா மாவை 1 கப்பு எடுத்து 3 தடவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மைதா மாவோட பேக்கிங் பவுடரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கப்புறம் அதையும் நீங்கள் டிவைடட் பை 3 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக எல்லா மைதா மாவையும் விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனலாக நம்ம ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்கணும். இப்போ நல்லா மைதா மாவு நல்லா மெர்ஜ் ஆகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பதம் வர்ற வரையும் நம்ம நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக நம்ம 1 பழத்தோட ஆரஞ்சு பீலில் 1/4 டீஸ்பூனும் நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்தாச்சு. மறுபடியும் விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், விஸ்கில் பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கரண்டி இல்லாட்டி நார்மல் கரண்டியில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. அதுலேயும் நம்மளுக்கு கேக் வந்து ஈவனாக பஃபியாக வரும். இது போக நம்ம உங்களுக்கு எந்த பேன், அந்த கேக் பேன் வந்து எந்த டிசைன் எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல்லேருந்து ஊற்றி இந்த கேக் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நீங்கள் ஊற்றுங்க.
ஊற்றுனதுக்கு அப்புறம் அதையும் நீங்கள் வந்து ரெண்டு தட்டு தட்டணும். அப்போ தான் இன்னும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ரெண்டு ஷேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது நம்ம பண்ணுறப்பே நம்ம ஓவனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். ஓவன்னா ஓவன், இல்லாட்டி நீங்கள் அடுப்பில் வைக்கிறீங்கன்னா பேனில், அதுலேயும் உப்பு இல்லாட்டி மண் போட்டு ஒரு தட்டு வச்சு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். நார்மலாக எதுவுமே போடாமலும் பேனை ப்ரீ ஹீட் பண்ணலாம். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ மைக்ரோவனாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஓட்டேஜில் செட் பண்ணுங்கள் 180 டிகிரிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேக் வந்து உப்பி வந்துருச்சு. இதே நீங்கள் வந்து கேக் வச்சுட்டு சட்டியாக இருந்தால் மேலே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்ததுக்கப்புறம் கேக் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ எடுத்து தனியாக வச்சு கேக் டெஸ்டரும், இல்லாட்டி நீங்கள் நம்ம டூத் பிக் இருக்குல்ல அந்த உட்டன் ஸ்டிக்கு, அதை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா கேக் வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக்கை பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக வெந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது நியூ இயர் ஸ்பெஷல் கேக்காச்சே, நம்மளுக்கு ஏதாவது மிஸ் ஆகுமா? சூப்பரான பக்குவத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. ஒரிஜினல் ஆரஞ்சு ஃப்ரூட்டோட பழத்தில் அந்த ஜூஸும் அந்த லைட்டஸ் பீலப் பண்ண ஸ்கின்னே வச்சு செஞ்ச ஃப்ரூட் கேக் தான் இந்த கேக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேக் டெஸ்டர் போட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து பார்த்தா கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு, ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கேக் நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் சட்டியில் வச்சாலும் சரி, நீங்கள் மைக்ரோ ஓட்டிச்சில் வச்சாலும் சரி, மைக்ரோவில் வச்சாலும் சரி, இந்த மாதிரி கேக் டெஸ்டர் வச்சு தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த கேக் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து கவுத்தி அந்த மேலே உள்ள பட்டர் ஷீட்லாம் எடுத்து போட்டு நம்ம கேக்கை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாக பஃபியாக சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்குண்டு. அருமையான டேஸ்டான சூப்பராக இருக்குங்க. இதோட அரோமாவே அவ்வளோ ஒரு அழகாக, அப்படி ஒரு அரோமாங்க, நல்ல ஒரு ஸ்மெல் பண்ண அந்த ஆரஞ்சு பழம் எவ்வளோ ஒரு டேஸ்ட் அந்த அரோமா வருமோ அதே டேஸ்ட் அந்த அரோமாவில் நம்மளுக்கு இந்த கேக்கில் கிடைக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேக்கை கட் பண்ணுறப்பே நல்ல ஒரு சூப்பராக ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. அந்த பீஸையெல்லாம் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன். சூப்பரான டேஸ்டான அருமையான பஃபியான நியூ இயர் ஸ்பெஷல் ஆரஞ்சு கேக் நம்மளுக்கு ஈஸி மெத்தடில் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வருஷம் நியூ இயர் உங்களுக்கு சிறப்பாகவும் வர்ற வர வருஷம் நீங்கள் லைஃப்பில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய எல்லோரும் ப்ரே பண்ணிக்குவோம். ஹாப்பி நியூ இயர் 2024ங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் மாதிரியே உங்களுக்கு வர்ற வருஷம் நியூ இயர்லாம் ஹாப்பியாக அமையட்டும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி, புது புது ஐட்டம்லாம், புது புது விளாக்ல உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்லாம் வலைக்கம், பாய் பாய். மக்களே, ஒன்ஸ் மோர் ஹாப்பி நியூ இயர் 2024 உங்கள் எல்லாத்துக்கும்.